வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். சீனா இப்போ லடாக் இடையில பின்வாங்குறேன் அப்படின்னு பேச்சுவார்த்தையில சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தோம்னா மவுண்ட் கைலாஸ் பகுதியில ராணுவ தளவாடங்களை குவிச்சிட்டு வருது. மவுண்ட் கைலாஸ் புனித தலம் அருகே பார்த்தோம்னா சீனா தன்னோட ராணுவ தளவாடங்களை குவிச்சிட்டு வர்றதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. சீனாவோட குள்ளநெறி தனத்தை சேட்டலைட் புகைப்படங்கள் வந்து அம்பலப்படுத்தி இருக்கு. மேலும் சீனாவோட இந்த குள்ளநெறி வேலையை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ரெண்டாவது விஷயமா பார்த்தோம்னா இந்தியாவுடைய உள் விவகாரங்கள்ல தலையிட வேண்டாம் அப்படின்னு மீண்டும் சீனாவுக்கு இந்தியா மூக்கடைச்சு விட்டு இருக்காங்க. அதை பத்தி நாம இந்த வீடியோல தெளிவா பாத்திரலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்ப முதல் விஷயம் பார்த்தோம்னா மவுண்ட் கைலாஸ் பகுதியில சீன ராணுவம் வந்து தளவாடங்களை பல மாதமா கோச்சிட்டு வந்திருக்கதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. மேலும் இதுக்கான வேலையை வந்து ஏப்ரல் மாசத்துல ஆரம்பிச்ச சீனா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குவிச்சு முடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சீனா ராணுவ தளவாடங்களை குவிச்ச விஷயம் இப்பதான் தெரிய வந்திருக்கு. மேலும் சீனா குவிச்சு வச்சிருக்கிறதுக்கான ஆதாரங்களை சேட்டலைட் புகைப்படம் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த கைலாஸ் மான்சோரோர் பகுதியில வந்து சிவபெருமான வழிபடுவாங்க. மேலும் இந்த கைலாஸ் மான்சோரோர் வந்து இந்துக்களுக்கு ஒரு புனித தலம் ஆகும் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால வருஷம் வருஷம் பார்த்தோம்னா ஏராளமான மக்களும் தரிசனத்துக்காக கைலாஸ் மான்சரோவர் போவாங்க. மேலும் 1950களில் பார்த்தோம்னா இந்தியா வந்து மவுண்ட் கைலாஸ் பகுதியில இருக்கும் கிராமங்கள்ல வரி வசூல் வந்து செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் திபேத் பிரச்சனை கிளம்பிச்சு. அதனால மவுண்ட் கைலாஸ் மான்சரோவர் மற்றும் கிழக்கு லடாக் பகுதிகளை வந்து சீனா அபகரிச்சு கொண்டது. இதனால நம்முடைய இந்திய பக்தர்கள் வந்து மவுண்ட் கைலாஸ் மற்றும் மான்சரோவர் பகுதிகளுக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்கு சீனா அடிக்கடி பல தொல்லைகளை கொடுத்துட்டு வந்துச்சு. இப்பவும் அதே வேலையை தான் இன்னமும் செஞ்சுட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் அங்க இருக்கும் நாதுலா மற்றும் டெம்கோக் பகுதியில இருந்து கைலாஸ் மான்சரோவர் போறதுக்கு பாதை வந்து நல்லா இருக்கும். ஆனா இந்த பாதையை தான் சீனா விடாம நம்ம கிட்ட சண்டை போட்டுட்டு வருது. மேலும் இந்த பாதை வழியா நம்மள போக விடாம தடுத்து ரொம்ப கஷ்டமான வழியா இருக்கும் உத்தரகாண்ட் மாநிலத்துல இருக்கும் பிதோராக்கர் வழியா வந்து நம்மளுடைய இந்திய பக்தர்களை போறதுக்கு அனுமதிக்குது. சீனா இப்படி நம்மளுடைய இந்திய பக்தர்களுக்கு பல வாரம் இடையூறு கொடுத்துட்டு வந்ததுனால இப்போ இந்தியா வந்து ஒரு திட்டம் போட்டுச்சு. அதாவது லிபிலே அப்படின்னு சொல்லப்படும் பகுதியான இந்தியா சீனா நேபாளம் மூன்று நாடுகளும் சந்திக்கக்கூடிய அந்த சந்திப்பு இருக்கு இல்லையா, அது வழியா வந்து 80 கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து இப்போ இந்தியா ரோடு போட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சாலை மூலமா கைலாஸ் மான்சரோவர் போகும் பக்தர்கள் வந்து ரொம்ப ஈஸியா வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்காக தான் இந்தியா வந்து இப்ப ரோடு போட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இந்தியா போட்டிருக்கோம் இந்த சாலை திட்டத்துக்கு தான் நேபாளம் வந்து இப்ப எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வருது. இப்படி இந்தியா சாலை அமைச்சிட்டு வந்த இந்த வேலையில தான் இப்போ இன்னொரு பக்கம் வந்து சீனா மவுண்ட் கைலாஸ் பக்கத்துல ராணுவ தளவாடங்களை குவிச்சு வச்சிருக்கு. அதுவும் இதுக்கான வேலையை கடந்த ஏப்ரல் மாசத்திலேயே தொடங்கி இப்போ வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ராணுவ தளவாடங்களை முழுசா குவிச்சு முடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி சீனா செஞ்ச வேலையை வந்து சேட்டலைட் புகைப்படங்கள் ஆதாரத்தோட வெளியிட்டு இருக்காங்க. மேலும் ஆகஸ்ட் 16 எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படங்கள்ல இந்த தகவல்கள் தெரிய வந்ததாக ஆங்கில இணையதளம் ஒன்றுல வந்து செய்திகள் வெளியாயிருக்கு. மேலும் சீனா அங்கே குவிச்சிருக்கும் தளவாடங்களை பார்த்தோம்னா அதாவது நிலப்பரப்புல இருந்து மேல வானுக்கு ஏவி அதை எதிரிகளோட இலக்கை வந்து எளிதாக தாக்கக்கூடிய ஏவுகணைகளை வந்து குவிச்சு வச்சிருப்பதாகவும் அந்த சேட்டலைட் புகைப்படங்கள் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம வாகனங்களை நிலைநிறுத்தக்கூடிய ரேடார்களையும் சீனா அங்கே குவிச்சு வச்சிருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. மேலும் இந்திய எல்லையிலிருந்து 90 கிலோமீட்டர் தூரத்துல சீனா இந்த மாதிரியான ராணுவ தளவாடங்களை குவிச்சு வச்சிருக்குன்னு தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே லடாக் எல்லையில கல்வான் பள்ளத்தாக்குல சீனா அத்துமீறிச்சு இதை தடுத்த நம்முடைய 20 ராணுவ வீரர்கள் வந்து வீரமரணம் அடைஞ்சாங்க. இந்த பிரச்சனையே முடியாத இந்த நிலையில சீனா வந்து லடாக் எல்லை போலவே கைலாஸ் மான்சரோவர் புனித தலம் பகுதியிலும் சீனா ராணுவம் இப்படி தளவாடங்களை குவிச்சு இருப்பது இந்த செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வந்து உறுதி செஞ்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது விஷயம் பார்த்தோம்னா எங்களோட உள் விவகாரங்கள்ல தலையிட வேண்டாம் அப்படின்னு சீனாவுக்கு இந்தியா வந்து மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதாவது பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர் குரேஷி வந்து இப்போ ரீசெண்டா வந்து சீனாவுக்கு போயிருந்தாரு இல்லையா, அங்க போனதும் அவர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் நிலைமையை பத்தி சொல்லி இருந்திருக்காரு மறுபடியும் சீனா கிட்ட. அப்பதான் சீனா என்ன சொல்லியிருக்குன்னா ஜம்மு காஷ்மீரின் நிலைமையை சிக்கலாக்கும் எந்த ஊரும் ஒரு தலைப்பட்ச நடவடிக்கையும் எதிர்ப்பதாக சீனா வந்து பாகிஸ்தானிடம் சொல்லியிருக்கு. சீனா இப்படி சொன்னதுக்கு ஒரு நாளுக்கு அப்புறம் இந்தியா வந்து சீனா பாகிஸ்தான் இரு நாடுகளையும் கண்டிச்சது மட்டும் இல்லாம
இந்தியாவுடைய உள் விவகாரங்கள்ல எந்த நாடும் தலையிடக்கூடாது அப்படின்னு வலியுறுத்தி இருக்கு. இது மட்டும் இல்லாம மேலும் காஷ்மீர் வந்து இந்தியாவின் ஒருங்கிணைந்த மற்றும் தவிர்க்க முடியாத பகுதி அப்படின்னு வெளியுறவு அமைச்சகம் வந்து சொல்லியிருக்காங்க. இது குறித்து நம்மளுடைய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த காலங்களை போலவே சீனாவும் பாகிஸ்தானும் வெளியுறவு மந்திரிகள் பேச்சு மூலமாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் பத்தி பலவாறு பேசிட்டு வர்றாங்க. இதை வந்து இந்தியா திட்டவட்டமாக நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இந்தியாவுடைய ஒரு ஒருங்கிணைந்த மற்றும் மாற்ற முடியாத பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவுடைய உள் விவகாரங்கள்ல யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. சரி நண்பர்களே, மூணாவது விஷயமா பார்த்தோம்னா லடாக்கெல்லுடைய நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்மளுடைய ராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங் வந்து நேற்று ஆய்வு செஞ்சிருக்காரு. அதை பத்தியும் நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் மோதல் ஏற்பட்ட லடாக் எல்லை நிலவரம் குறித்து நம்மளுடைய ராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங் வந்து நேற்று ஆய்வு செஞ்சிருக்காரு. இது தொடர்பாக டெல்லியில அவர் முப்படை தளபதிகளுடன் ஆலோசனை நடத்தியிருக்காரு. லடாக்கின் கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கும் கல்வான் பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பல பகுதிகளிலையும் சீனா ராணுவம் ஊடுருவியதால கடந்த மே மாசம் பார்த்தோம்னா கல்வான் பள்ளத்தாக்குல இரு நாட்டு ராணுவ வீரர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டுச்சு. இதுக்கு அப்புறம் ரெண்டு நாடுகளும் அடுத்தடுத்து நடத்தி வந்த அமைதி பேச்சுவார்த்தையில கிழக்கு லடாக்ல பார்த்தோம்னா எல்லையில இருந்து இரு ராணுவமும் படைகளை விலக்குவது அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அதன்படி கடந்த மாசம் 6ஆம் தேதி முதல் அங்கு வந்து படைகளை விலக்கும் நடவடிக்கைகள் வந்து நடந்துட்டு வருது. இதுல கல்வான் பள்ளத்தாக்கு உள்ளிட்ட சில பகுதிகளில் இருந்து மட்டுமே சீனா தனது படைகளை திரும்ப பெற்றது. ஆனா பேங்காங் சோ தெப்சாங் உள்ளிட்ட பல பகுதிகளில் இன்னும் சீனா படைகளை நிறுத்தி வச்சிருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சீனா இப்படி பண்ணதுனால இந்தியாவுக்கு இது வந்து அதிருப்தியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால அங்கு படைகளை விலக்கும் நடவடிக்கைகளை விரைவில் முடித்து கடந்த ஏப்ரல் மாதம் வரை நிலவிய சூழலை எல்லை முழுவதும் திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு இந்தியா வலியுறுத்தி இருக்கு சீனாவுக்கு. கடந்த 20ஆம் தேதி பார்த்தோம்னா கூட இரண்டு நாட்டு ராணுவ அதிகாரிகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனா எல்லையில அமைதியை ஏற்படுத்துவது தொடர்பாக இரு நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்ட முடிவுகளை சீனா வந்து தீவிரமாக எடுத்துக்கொள்ளல அப்படின்னு நம்மளுடைய இந்திய ராணுவம் வந்து சமீபத்துல கூறினாங்க. இந்த நிலையில தான் லடாக் எல்லை நிலவரம் குறித்து நம்மளுடைய ராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங் வந்து நேற்று ஆய்வு செஞ்சிருக்காரு. டெல்லியில நடந்த இந்த ஆய்வுக் கூட்டத்துல தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் மற்றும் முப்படை தலைவர் பிபின் ராவத் கூடவே பார்த்தோம்னா முப்படை தளபதிகளும் பங்கேற்றிருக்காங்க. இந்த கூட்டத்துல லடாக் எல்லை பிரச்சனை தொடர்பான முக்கியமான அம்சங்களை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. குறிப்பாக எல்லையில வந்து எதிர்காலத்துல ஏற்படும் நிலவரங்களை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கறது குறித்தும் இரு நாடுகளுக்கு இடையே நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் குறித்தும் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக ராணுவ அமைச்சக வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி நண்பர்களே, சீனா ஒரு பக்கம் நமக்கு தலைவலியை கொடுத்துட்டு வந்துச்சுன்னா பாகிஸ்தானே இப்ப நமக்கு ஒரு தலைவலியாதான் இருந்துட்டு வருது. சீனாவை நம்ப கூடாது அப்படிங்கறது உண்மையாதான் போச்சு. சீனா ஒரு துரோகி அப்படிங்கறத ஒவ்வொரு முறையும் அது செய்யற வேலையில நல்லாவே தெரிய வைக்குது. ஒரு பக்கம் நல்ல பிள்ளையாட்டம் நம்ம கிட்ட அமைதி பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வந்துட்டு அந்த பக்கம் இந்த மாதிரி குள்ளநரி வேலைகளை செஞ்சுட்டு தான் இருக்கு சீனா. இப்படி சீனா செஞ்சுட்டு வரும் குள்ளநரி வேலைகளுக்கு இந்தியா கண்டிப்பா தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கறது தான் என்னுடைய கருத்தாகும் நண்பர்களே. உங்களுடைய கருத்தையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.